ஜம்மு காஷ்மீரில் பெரும்பான்மைக்கு அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது காங்கிரஸ் கூட்டணி. தேசிய மாநாட்டு கட்சித் தலைவர் ஒமர் அப்துல்லா மீண்டும் முதலமைச்சராகிறார். ஹரியானா மாநிலத்தில் ஆட்சியை தக்க வைத்தது பாஜக. பாஜக 48 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 37 தொகுதிகளிலும் வெற்றி. ஹரியானா தேர்தல் முடிவில் முறைகேடு நடந்திருப்பதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. சர்வாதிகாரத்துக்கு எதிரான போர் தொடரும் என்று மல்லிகார்ஜுன் கார்கே கருத்து. சேலத்தில் ஒரு மணி நேரம் கொட்டிய மழையால் வெள்ளக்காடான சாலைகள். வாழப்பாடி சுற்று வட்டாரத்தில் பெய்த மழையால் குடியிருப்புகளை சூழ்ந்தது தண்ணீர். தீபாவளிக்கு இன்னும் 3 வாரங்களே உள்ள நிலையில் ஈரோடு ஜவுளி சந்தையில் சூடு பிடிக்காத வியாபாரம். கடந்த ஆண்டே இதே காலகட்டத்தில் 80% வியாபாரம் நடந்ததை சுட்டிக்காட்டி வியாபாரிகள் கவலை. விழுப்புரம் நகராட்சி நிதியை கையாடல் செய்த அதிமுக நிர்வாகி கைது. மோசடி பணத்தில் பயிற்சி மையங்கள் நடத்தியது விசாரணையில் அம்பலம். திருப்பதி பிரம்மோற்சவத்தின் 5 நாளில் கருட வாகனத்தில் எழுந்தருளிய மலையப்ப சுவாமி. கோவிந்தா கோவிந்தா என்று பக்தி முழக்கமிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம். தலைமை செயலாளர் டிஜிபியை வரவழைத்து விளக்கம் கேட்க ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் திட்டவட்டம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.